வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் திரு கணபத் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் இப்ப சென்னை பெருவெள்ளம் குறித்தும் பேச இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக செங்கல்பட்டு ஆம்பூர்ல லேசான நில அதிர்வு என்பது உணரப்பட்டிருக்கு. ரிக்டர் அளவில் 3.2 பதிவாகியிருக்கு. செங்கல்பட்டு போன்ற தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுபோன்ற நில அதிர்வு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இதற்கு முன்பும் செங்கல்பட்டு பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கா சார்? ஆமாங்க கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது போன்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லோ டு மாடரேட் அர்த்குவேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம். ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து பெரிய அளவு மேக்னிடியூட் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து இன்ட்ராப்ளேட் அர்த்குவேக்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து இது வந்து ஏற்கனவே கண்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலவெடிப்பு கோடுகள் அப்பப்ப வந்து நகரும். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஜியாலஜிக்கல், அதாவது பூமிக்கு அடியில் நிகழக்கூடிய ஒரு நார்மலான ஒரு நிகழ்வு. இது வந்து நம்ம பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து பெரிய அளவு பூகம்பம் வந்ததா வந்து ஹிஸ்டரி கடந்த ஒரு 200 வருடமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெக்கார்டட் எர்த்குவேக்னா 5.6 தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. ரெக்கார்டட் எர்த்குவேக்கு மேக்ஸிமம் கோயம்புத்தூர்ல 6 சொல்றோம், அது கூட ரெக்கார்டட் கிடையாது. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3-4 மேக்னிட்யூடு தான் வந்து அதிகமாக வந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்த இடம் பர்டிகுலராக வந்து இப்போ சொல்லக்கூடிய இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே எபிசென்டர் லொகேஷனில் கடந்த 200 வருடத்தில் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஆனால் வந்து இங்கிருந்து ஒரு வெஸ்டர்ன் பார்ட் நீங்கள் வந்தவாசி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வந்தவாசி ஏரியாவில் 1822-29 ஜனவரியில் ஒரு 5 மேக்னிடியூட் பூகம்பம் வந்து வந்திருக்கு. 1822 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நில அதிர்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்திருக்கு, அஸ்ஸாமில் வந்திருக்கு, மேகாலயாவில் வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இந்த மிக்ஜாங் புயல் வந்தது இல்லையா, ஸோ அதனோட இம்பேக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து கண்டினியூவஸாக வந்து லாஸ்ட் ஒரு 20 நிமிஷமா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் ஒரு சாரி ஒரு ஒரு 5-6 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லைங்களா முன்னாடி. ஸோ அந்த தண்ணீரெல்லாம் பூமிக்கு அடியில் போய் வந்து ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இதை ஆராய்ச்சிகளை வந்து நம்ம இன்னும் பண்ணணும். கரெக்டாக இதுதான் காரணம் நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து பொதுவாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதனால மற்ற மக்கள் வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை. சரி, இப்ப மிக்ஜாம் புயலும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருக்கலாம், ஆமா. பருவநிலை கண்டினியூஸ் ரெயின்ஃபால் மழைப்பொழிவு வந்து கண்டினியூஸா இருந்ததால இது வந்து பூமிக்குள்ள தண்ணீர் போய் ரீசார்ஜ் ஆகி ஒரு ட்ரிகர், அதாவது இதுவும் ஒரு காரணி. இது மட்டும் காரணி இல்ல, இதுவும் ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். சரி சரி சரி. இப்ப பருவநிலை மாற்றத்தால உலகம் முழுக்க பல்வேறு மோசமான விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள்ல இப்ப வந்து ரிக்டர் அளவுல 3.2 தான் பதிவாகிருக்கு. இதுவரைக்கும் தமிழகத்துல 5 என்ற அளவுல தான் பதிவாகி இருக்கிறதா நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப இனி வரும் காலங்கள்ல இந்த ரிக்டர் அளவுல 6.6 மேல ரிக்டர் அளவுல பதிவாகிற அளவுக்கு இந்த நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்றது அதுக்கு? அதாவது மற்ற பேரிடர்கள் மாதிரி நம்ம பூகம்பத்தை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாது மேடம். ஆக்சுவலா இப்ப வந்து இதுக்கப்புறம் வந்து இதை விட பெரிய அளவு பூகம்பம் வரலாம், இல்ல வராம கூட போயிடலாம். ஆக்சுவலா வந்து அதற்கான காரணிகள் வந்து இப்ப கிளைமேட் சேஞ்ச் மட்டும் கிடையாது, பூகம்பத்துக்கான நிறைய காரணிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வல்கனோ சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வல்கனோ வந்து வெடிக்கும், ஆனா சில இடத்துல பரீடு வல்கனோ சொல்லலாம், வெடிக்காமலே வந்து பல வருஷமா 500-600 வருடங்களாக வெடிக்காமலும் இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் வந்து பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும், பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மழை வெள்ளம் மாதிரி மழை வந்து கடந்த 50 வருடங்களா மழை இல்லை, இப்ப மழை இன்க்ரீஸ் ஆகுது, புயல் கம்மியா இருந்தது புயல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதை மாதிரி பூகம்பத்துக்கு நம்மளால கணிப்புகளை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பூகம்பத்துக்கான ப்ரிடிக்ஷன் வந்து இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் உலக அளவுல எங்கேயுமே வந்து எந்த நேரத்துல எந்த இடத்துல பூகம்பம் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. அதனால கிளைமேட் சேஞ்சினால இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் வந்து தெரியாதுதான். ஏன்னா இது யாருக்குமே வந்து ஒரு தெரியாத ஒரு புதிர் தான் அது. ஆனா நில அதிர்வுகள் வந்து ஆங்காங்கே நடப்பது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். நன்றி சார். இணைப்புல வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கணபதி. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.